பெரும்பான்மையான டீட்டெயிலிங் ஸ்டுடியோவில் பிபிஎஃப் பண்ண வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க. அதில் எல்லாருமே காமனாக சொல்கிற ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிபிஎஃப் பண்ண பைக்கையோ காரையோ சர்வீஸ் சென்டர், அதாவது அந்த பிராண்டோட சர்வீஸ் சென்டரில் வாஷ் பாலிஷ் வந்து கொடுக்காதீங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவோம், அது என்ன அப்படின்றது த்ரூ அவுட் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு அவேர்னஸான வீடியோ. ஸோ நீங்கள் உங்கள் பைக்குக்கு பிபிஎஃப் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை பண்ண போகிறீங்கனாலோ இது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் இந்த வண்டியோட ஓனர் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட பிபிஎஃப் போட்டார். ரீசெண்டாக அவர் சர்வீஸ் சென்டரில் கொடுக்கும்போது இந்த பிபிஎஃப் எல்லாம் வந்து ஒரு விதமான டேமேஜ் பண்ணிட்டாங்க. அது என்ன பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, அதுக்கப்புறமேலே இந்த கஸ்டமருக்கு என்ன மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றது அவரோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வண்டிக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த பிபிஎஃப்ஐ எடுத்துகிட்டு அகைன் புது பிபிஎஃப் வந்து போட போகிறோம். அண்ட் இதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்றது த்ரூ அவுட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த வண்டியோட ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் முன்னே விட இந்த வண்டி இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்போம். அண்ட் அதில் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் வந்து கஸ்டமர் கேட்குற டவுட்ஸுமே வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டுடியோக்கு இந்த வண்டியோட ப்ரௌட் ஓனர் மிஸ்டர் கார்த்திக் வந்திருக்காரு. அண்ட் நான் சொல்கிறத விட அவரே வந்து நடந்தது என்ன அப்படின்னு சொன்னார் அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா டீட்டெயில்டாக இருக்கும், அது உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அவரை வந்து வெல்கம் பண்ணிக்கலாம். ஹை கார்த்திக். ஓகே. ஸோ இவர் தான் வண்டியோட ஓனர் கார்த்திக். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து பிபிஎஃப் பண்ணிட்டு போனார். ரொம்பவே நல்லாவே வந்து பார்த்துக்கிட்டாரு. ஒரு பெரிய வாய்ஸ் மெசேஜ்லாம் அமிச்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு லாங் ரிவ்யூலாம் கொடுத்தாரு. உங்களோட ஒர்க் ரொம்பவே நல்லா இருக்கு, இந்த வண்டியை பார்க்குறவங்களாம் என்ன பண்ணியிருக்க அப்படின்ற அளவுக்கு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அது என்ன நடந்துச்சு அப்படின்னு அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சொல்லுங்கள் கார்த்திக். ஸோ நான் ஷோரூமில் வந்து ரெகுலராக சர்வீஸ் கொடுக்குற மாதிரி இந்த வண்டி சர்வீஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அங்கே வந்து ஒரு 1 இயருக்கு நான் ரெகுலராக அவங்ககிட்ட போயிட்டு பேசிவிட்டு சர்வீஸ் நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன், நார்மலாக பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சர்வீஸில் வந்து கொடுக்கும்போது அங்கே சர்வீஸ் பண்ணுற ஆள் வந்து என்னோடய வண்டியை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி பிபிஎஃப் எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டார். பிபிஎஃப் இருந்ததுனால என்னோடய வண்டி வந்து உள்ளே ஸ்க்ராச் ஆகலை, எதுவுமே ஸ்க்ராச் ஆகலை. ஸோ அதுக்கும் அவங்க வந்து ரொம்பவே ப்ராப்ளம் பண்ணாங்க, இந்த மாதிரி அமௌண்ட்டு ரீக்ளைம் பண்ணுறதுலாம் ரொம்ப பிரச்சனையாச்சு. அதுவும் உங்களுக்கு நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இது இப்போ அவங்க அந்த டேமேஜ் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ நீங்கள் போய் அந்த டேமேஜை கண்டுபிடிச்சி கேட்கல அவங்க அதை அக்செப்ட் பண்ணாங்களா? அவங்க வந்து அதை அக்செப்டே பண்ணிக்கல. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நீங்கள் நார்மலாக இது எங்கேயோ ஒரு லேமினேஷன் மாதிரி ஒட்டிட்டு வந்து சும்மாவே இது ஸ்க்ராச் ஆகிட்டு எடுத்துகிட்டு வந்துடும் சொல்லுவோம். நான் அதுக்கப்புறம் இந்த ஸ்டுடியோ பற்றி சொன்னேன், இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், இதுக்கு இவ்வளோ இது வந்து போடுறது இவ்வளோ வர்த்து, அப்படி இருக்கும்போது இது டேமேஜ் ஆகவே ஆகாது, நீங்கள் எதுலையாச்சும் போட்டு விட்டு தேய்ச்சி எடுத்தாதான் இல்லை ஆக்சிடென்ட் ஆனாதான் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க. அப்பவும் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் என்னோடய சைட்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால எங்கள் மாமா இங்கே தான் போலீஸாக இருக்கார், அப்புறம் அட்வொகேட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வச்சு மூவ் பண்ணி அங்கே பிரச்சனை பண்ணக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டு அமௌண்ட் கிளைம் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அதுவும் ஃபுல் அமௌண்ட்டு இப்போவும் எங்களுக்கு கிளைம் பண்ணல,
ஒரு ஒரு சர்வீஸ் ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் போக கூடாதுன்ட்டு ஒரு ஒரு சர்வீஸ்ல நான் இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நான் இதுக்கப்புறம் அங்கே சர்வீஸ் கொடுக்க போறது இல்லை, வேற இடத்துலயே இல்லை இங்கே தான் கொடுக்க போறேன். பிபிஎஃப் பைக் சர்வீஸ் பண்றது இல்லை, நம்ம பிபிஎஃப் பண்றோம். அது ஏன்னா நீங்க இங்கே தான் சர்வீஸ் கொடுக்குறேன்னா நிறைய பேர் சும்மாவே வந்து பைக் சர்வீஸ் பண்றீங்களான்னு கேட்குறாங்க, அதுக்காக சொல்லிக்கிறேன். ஓகே, அதுவும் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாரும் வந்து இங்கே இல்லை, இதுக்கே நம்மளால முடியல அப்பாயின்மெண்ட்டு. ஓகே, அது ஆக்சுவலி என்னாச்சுன்னா நான் 3 இயர்ஸ்ல பிபிஎஃப் எடுத்துட்டே வரல. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி 3 இயர்ஸ்ல எனக்கு பிபிஎஃப் எங்கேயுமே எடுத்துட்டு வரலன்னு கொடுத்த ஒரே மாசத்துல வெளியில தானே எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் கண்டிப்பா வந்து சொல்லி ஆகணும், நிறைய பேர் வந்து நம்மளோட ஸ்டுடியோக்கு வருவாங்க, அதுல நிறைய வந்து சூப்பர் பைக்கும் வரும், அந்த நார்மல் கேட்டகரி பைக்ஸ் எல்லாமே வரும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ஒன்ஸ் நம்மளோட கேம்பஸ்க்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அகைன் கஸ்டமர் தான் வெளியில் எடுத்துகிட்டு போவாங்களே தவிர்த்து நம்ம அந்த வண்டி எதுவுமே ஓட்ட மாட்டோம். அண்ட் நிறைய பேர் டவுட்ஃபுல்லாக வந்து கேட்பாங்க, நீங்கள் வண்டிலாம் ஓட்டுவீங்களா, கிலோமீட்டர்லாம் பார்ப்பாங்க. நாங்களே அவங்ககிட்ட சொல்லுவோம், சார் நீங்கள் முடிஞ்ச கிலோமீட்டர் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, நாங்களாம் வண்டியே எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே வேலை இருக்காது, ஜஸ்ட்டு சீட்டை கலட்டுறதுக்கே எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில வண்டிக்கு சாவி வேணும், அதுக்காக மட்டும்தான் நாங்கள் சாவி கேட்குறோம், இல்லைனா நீங்கள் சாவி கூட எடுத்துகிட்டு போங்கன்னு. ஸோ ஓட்ட மாட்டோம். இப்போ சர்வீஸ் சென்டரில் இல்லை மெக்கானிக் ஷாப்பில் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க டெஸ்ட் ட்ரைவ் போகணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்காக வந்து எடுப்பாங்க. பட் இந்த மாதிரியான மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா இவர் அப்போ சொல்லும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் பண்ணுற பர்சன் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட இந்த வண்டியில் எடுத்துகிட்டு போயிருக்காரு. Don't worry, darling. I will take care. சம்திங் அங்கங்கே இதுவாகி வண்டியெலாம் போட்டு நிறைய இடங்கள்லாம் வந்து டேமேஜஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இவங்க போய் வண்டி எடுக்கும்போது வண்டி ஓனருக்கு தெரியும்ல என் வண்டியில் இப்படி இல்லைங்க அப்படின்ற போது அவங்க இல்லை நீங்கள் கொடுக்கலையே இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறமேல இவங்களோட மாமா வந்து போலீஸ் எஸ்ஐயாக இருக்கிறனால அவர் அந்த சர்வீஸ் சென்டருக்கு போன உடனே சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டும்போது தான் அந்த பர்சன் வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் டிரைவ் பண்ணுறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்க அந்த கிளைமுமே வந்து தரேன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் கிளைம் தரேன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்து பண்ண வந்தார், வண்டி விட வந்தார். அதுக்கப்புறமேல் பார்த்தா நீங்கள் பண்ணிட்டு வாங்க நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே அவருக்கு அந்த ஃபுல் கிளைம் வந்து கொடுக்கல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயினாக வந்து உங்கள்கிட்ட கூட சொல்லுவோம், சர்வீஸ் சென்டரில் கொடுக்கும்போது வாட்டர் வாஷு அந்த கட்டிங் ஆயில் அடிக்காதீங்க அப்படின்றது. எதனால் அப்படின்னா அவங்க எல்லா வண்டியுமே வந்து ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னோடய ஒரு அட்வைஸ், உங்களோட வண்டி எப்படி இருந்துச்சோ அதை நீங்கள் அந்த சர்வீஸ் அட்வைசர்கிட்ட கொடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் எடுத்துக்கோங்க. அவரை சர்வீஸ் அட்வைசரை நிற்க வச்சுட்டு ஒரு வீடியோ கிளிப் எடுத்து என் வண்டியில் எந்த ஒரு ஸ்க்ராட்சு எந்த ஒரு இதுவுமே இல்லை சார், நீங்கள் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்களுக்குமே வந்து ஒரு கேர் இருக்கும். பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா சர்வீஸ் அட்வைசர் வண்டி எடுத்து உள்ளே கொடுக்குற வரைக்கும் தான் அவரோட வேலையாக இருக்கும். அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய மெக்கானிக்ஸோ இல்லை அந்த ஹெல்பர்ஸ் அவங்க ஏதாச்சும் பண்ணினாங்க அப்படின்னா சர்வீஸ் அட்வைசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனி டைமும் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பட் நீங்கள் கொடுக்கும்போதும் நீங்கள் எல்லாமே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி சார் நான் கொடுக்குறேன் அந்த ஜாப் ஷீட்டை முடிஞ்சால் அந்த சீட்டு மேலே வச்சு அப்படியே ஒரு 360 ஒரு வீடியோ எடுத்து நோ ஸ்க்ராட்சு நோ டென்ட் அந்த மாதிரி வந்து அந்த ஜாப் ஷீட்லேயே அந்த சர்வீஸ் அட்வைசரே எழுத சொல்லி அதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நான் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எல்லாருக்குமே வந்து சொல்கிற ஒரு அட்வைஸ் தான். ஸோ இந்த வீடியோ மூலயமா கண்டிப்பாக இதுக்கப்புறமே நீங்கள் வந்து எனி சர்வீஸ் சென்டரில் போய் எனி பைக் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வண்டி வந்து பெட்டராக உள்ளே கொடுக்கும்போது நீங்கள் வந்து அந்த டேட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அந்த சர்வீஸ் அட்வைசர்கிட்ட ஜாப் ஷீட்டில் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வண்டிக்கு சேஃப்டி கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு கஸ்டமர் எந்த அளவுக்கு வந்து ஒரு சர்வீஸ் சென்டர்னால சஃபர் ஆகியிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோ மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இவர் பிபிஎஃப் போட்டிருந்தனால அந்த வண்டியோட பெயிண்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் ஆகிருந்தது. அகைன் அந்த ஃபிலிமை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வந்து அகைன் ஒரு 3 இயர் வாரண்டி ஃபிலிம் வந்து போட்டிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது கார்த்திக்? சூப்பராக இருக்குது, யாருமே நம்ப மாட்டாங்க இது 3 வருஷம் பழைய வண்டின்னு சொன்னால். ஆக்சுவலாக இந்த பிளாஸ்டிக்ஸ் தான் வெளுத்து போயிட்டு தான் அதுவும் நம்ம ஒட்டியிருந்தா, ஆனால் அதுக்கு மேட்னால நம்ம ஒட்ட இல்லை, இந்த பிளாஸ்டிக்கில் பிபிஎஃப் ஒட்ட முடியாது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு பாலிஷ் போட்டு இந்த அளவுக்கு தான் கொண்டு வர முடிஞ்சது நம்ம இதெல்லாம். ஆனால் பெயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வரும்போது பார்ப்பீங்க. ஸோ ஃபிலிமை எடுக்கிறோம் அப்படியே பிராண்ட் நியூவாக அப்படியே பல 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 பலன்னு இருந்தா அப்படி பையன். அதுக்கப்புறமேல் பாலிஷ்லாம் பண்ணிவிட்டு அகைன் தான் நம்ம வந்து ஒட்டியிருக்கோம்.
ஸோ இதுதான் புது வண்டி மாதிரியே இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான அட்வைஸஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு இதே மாதிரியான சர்வீஸ் சென்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இதுக்கப்புறமேல் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அது கொஞ்சமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பற்றின வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் பந்த பிங் டீட்டெயிலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.